கபாலியை கண்டுக்காத ரஜினிகாந்தோட இயக்குநர்கள் கபாலி படம் வெளிவந்து ரெண்டு வாரங்களாகியும் அந்த படத்தை பத்தி நடிகர்களும் நடிகைகளும் திரையுலகத்தை சேர்ந்த மற்ற ரஜினி ரசிகர்களும் படத்தை பாராட்டி தள்ளியிருக்காங்க பலர் தாங்களும் நட்சத்திரங்கள் தான் அப்படின்றத மறந்து ரஜினிகாந்த் ரசிகர்களா மாறி முதல் நாள் முதல் ஷோவை பார்த்துருக்காங்க தெலுங்கு திரையுலகில் ஸ்டார் சிரஞ்சீவி கூட கபாலி படத்தை பார்த்துட்டாராம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கபாலி படத்தை கேரளா முழுவதும் வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு ரஜினியோட இயக்குனர்களா அதிகம் அறியப்பட்ட இயக்குனர் சங்கர் கே எஸ் ரவிக்குமார் ரெண்டு பேருமே கபாலி படத்தை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றது இது வரைக்கும் தெரியல இத்தனைக்கும் ரெண்டு பேருமே சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டுட்ருக்கவங்க தான் புது இயக்குநர்கள் சிறந்த படம் எடுத்தாலே உடனடியாக பாராட்டு தெரிவிக்கிற இயக்குனர் சங்கர் கபாலி படம் பத்தி எந்த கருத்தையும் சொல்லாம இருக்காரு ரஜினிகாந்த் இப்போ நடிச்சுட்டு வர டூ பாயிண்ட் ஓ படத்தினுடைய இயக்குனர் சங்கர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கபாலி படத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிச்ச லிங்கா படத்தை இயக்கியவர் தான் ரஜினிகாந்தோட இன்னொரு ஆஸ்தான இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இவரும் கபாலி படத்தை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல ரஜினிய திரையில மிக அற்புதமா பயன்படுத்திய இவங்களோட கருத்துக்கள் இதுவரைக்கும் தான் ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஷங்கருக்கு சரியான போட்டி அப்படின்ற கருதப்படுற பாகுபலி படத்தினுடைய இயக்குனரான எஸ் எஸ் ராஜமௌலி கூட கபாலி வெளிவந்த அன்னைக்கே கபாலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ட்ரை பண்ணி அதை பார்க்க முடியல ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டாராம் தலைவா மேனியால் மூழ்கிகிட்டு இருக்க தேட்டரில் நானும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாராட்டி தள்ளுறதுக்கும் பாராட்டாமல் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பின்னணியும் இருக்கு